காஞ்சிபுரத்தில் திறக்கப்பட்ட பள்ளிகள் ஆர்வத்துடன் மாணவ மாணவிகள் பங்கேற்பு. தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது. விடுமுறை முடிந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் 1ஆம் தேதியும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் 5ஆம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஆனால் பள்ளிகள் திறக்கும் நேரத்தில் தமிழகம் முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் மே மாதத்தில் முடிந்த பிறகும் வெயிலின் தாக்கம் குறையவில்லை. மாறாக அதற்கு பிறகுதான் வெயில் அதிகமாக கொளுத்த தொடங்கியது. தமிழகத்தில் பல மாவட்டங்களில் தொடர்ந்து 100 டிகிரியை தாண்டி வெயில் கொளுத்தியது. சென்னையில் 105 டிகிரியை தாண்டி வெயில் பதிவானது. எனவே பள்ளிகள் திறப்பை ஜூன் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்தார். ஆனாலும் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து நீடித்தது. எனவே பள்ளிகள் திறக்கப்படுவதை மேலும் தள்ளி வைக்குமாறு பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் பள்ளிகள் திறக்கப்படுவது 2வது முறையாக மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் 2023-2024 கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு நாளையும் 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு வருகின்ற 14ஆம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று திறக்கப்பட்டது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் உள்ள பச்சையப்பன் மேல்நிலைப்பள்ளி இன்று திறக்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் ஆர்வத்துடன் பள்ளிக்கு வர துவங்கியுள்ளனர். முதல் நாளே மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள் வழங்குவதற்கு பள்ளி கல்லூரி சார்பில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறேன். சில சமயத்தில் கடுமையாக போக வேண்டிய